श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा ध्रुवचरित्रम अनगा दशकम 17ல நாராயண பட்டத்ரி வர்ணிக்கிறார் உத்தானபாத நிருபதேர் மனுநந்தனஸ்ய जाया बभूव सुरुचिर नितराम भीष्टा अन्या सुनीतिरिति भर्तुरनादृता सा त्वामेव नित्यमगदि शरणं गताभूत मनुविनुडिय पुत्रनान मनु नंदनस्य मनुविनुडिय पुत्रनान उत्तानपाद महाराजावुक्कु रेंडु मनेविगल इरुंदालाम் அதில ரெண்டாவது மனைவி சுருச்சி முதல் மனைவி சுநீதி அந்த ரெண்டாவது மனைவியில தான் அந்த சுருஜி மேல ராஜாக்கு ரொம்ப பிரியமா இருந்தா அதனால முதல் மனைவியான சுநீதியோ அப்பிரியமானவளா மாறினா நா கொஞ்சம் அன்பு கொஞ்சம் கம்மியா எடுத்து பிரியம் இல்லாம எடுத்து சுநீதி மேல அப்போ பர்த்துரனாதிருதாசா கணவனுடைய அப்பிரியம் வந்து சுநீதிக்கு துக்கம் ஏற்படுத்திடுது அப்ப என்ன பண்ணினா துவாமேவ நித்யமகதி சரணம் கதாபூத் இப்படி துக்கம் வந்ததும் அந்த சுநீதி பாக்யஹீனதையை மாறி மாறுறதுக்கு வேண்டி தன்னுடைய பாபத்தினுடைய நிவிருத்திக்கு வேண்டி பகவானை சரணம் அடைந்தாள் அங்கே பிது சுருஜி புத்திரக உத்தமந்தம் திருஷ்ட்வா த்ருவ கில சுநீதி சுதோதிரோக்ஷன் ஆசிக்ஷிபே கில சிசு சுதராம் சுருச்சியா துஸ்தந்தியஜா கலு பவத் விமுகைரசூயாம் ஒரு நாளைக்கு சுநீதியோட புத்திரன் த்ருவன் வந்து தன்னுடைய அப்பாவோட மடியில சுருஜியுடைய பிள்ளையான உத்தவனை பார்த்த த்ருவன் ஆஹா என்னுடைய அப்பாவோட மடியில உத்தவன் உட்கார்ந்துட்டு இருக்கா தம்பி உட்கார்ந்துட்டு இருக்கானே அப்படின்னுட்டு த்ருவனும் மேலேறி உட்காச்சிக்கணும் அப்படிங்கிறதுனால ஆசையோட போறார் 5 வயசான குழந்தை அப்போ என்னாச்சா சுநீதி சுதோதிரோக்ஷன் அசூயையால சுருச்சி வந்து த்ருவனை வையரா ரொம்ப ஆசிக்ஷிபே கில சிசுஹு அந்த சிசுவான அந்த குழந்தைய ரொம்ப நீச்சமான வார்த்தையால ரொம்ப புண்படுத்திட்டா நுட்டு என்ன இதுல சொல்ற நாராயண பட்டந்திரி துஸ்தந்தியஜா கலு பவத்விமு கைரசூயா இப்படியெல்லாம் சொல்லி அந்த சோ கேக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன சொல்ற பகவான் பக்தி இல்லாதவாளுக்கு அசூயை இருக்கிறவாளுக்கு எப்படி அந்த தன்னுடைய உள்ள இருக்கிற அந்த இது அசூயை களைய முடியும் பகவத் பக்தி இல்லாட்டா எப்படி நம்மளுடைய உள்ள இருக்கிற துஷ்ட சிந்தனைகளை விடுவிக்க முடியாதே அப்படின்னு அந்த நாராயண பட்டதிரி சொல்றார் பகவத் பக்தி தான் நம்மளுடைய உள்ள இருக்கிற அந்த அழுக்கையெல்லாம் வெளியில கொண்டு வரணும்னா நிறைய நல்லது போட்டு 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 தான் நம்மளுடைய அழுக்கை வெளியில கொண்டு வர முடியும் அப்படி பகவத் பக்தி இருந்தாதான் அசூயை போன்ற ராகத்வேஷாதி குணங்கள் எல்லாம் மாறி நிற்கும் त्वन्मोहिते पितरि पश्यति दारवश्ये दूरं दुरुक्ति निहतः स गतो निजाम्बां सापि स्वकर्मगति सन्तरणाय पुंसां त्वत्पादमेव शरणं शिशवे शशंसम् அப்பாவோட முன்னால த்ருவன சுருச்சி அம்மா கொடூரமான வார்த்தையால குழந்தை அப்படியே குத்தரா அவ அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கா மாயாமோகத்துல ஸ்திரீஜிதனா இருக்கக்கூடிய அந்த ராஜாவோ சுருஜிய பயந்து ஒண்ணுமே
பேசாம இருக்கார். துருவனும் பார்க்கிறார், ஏதாவது சொல்லுவாரோ, எதுவுமே சொல்லலை, தனியே தலையை குனித்து இருக்கார். துருவனும் பார்த்தார், இப்படியெல்லாம் கேட்ட உடனே தன்னுடைய அம்மா கிட்ட துக்கத்தினால போறார். அப்ப வந்து சாபிஸ்வகர்மகதி சந்தரணாய பும்சாம் தத்பாதமேவ சரணம். அம்மிட்ட இப்படி போய் அழுதது நம்மைக்கு தெரிய வர்றது விஷயங்கள். அப்ப துருவன்கிட்ட சொல்ற, நம்மளுடைய கர்ம பலத்தினால பாக்கியம் இல்லை கொண்டே, அந்த கர்ம பலத்தையெல்லாம் நிவர்த்தி பண்ணணும்னா ஆற நாடி போனமாம். துவத்பாதமேவ, உன்னுடைய பாதம் தானே குருவா இருப்பா அப்படின்னு நாராயணப்பட்டத்திற்கு குருவானப்பட்ட பேசுறார். உன்னுடைய பாதத்துக்குத்தானே அனுப்பி வைத்தா சுநீதி அம்மா தன் குழந்தையான துருவனை அப்படின்னு துவத்பாதமேவன். இந்த நாராயணியம் பூரா வந்து பகவானே பகவானே அப்படின்னு சொல்றத விட உன்னதானே உன்னதானே அப்படிங்கிற குருவாயிருப்பனையே பார்த்து பார்த்து பேசுறார். குருவாயிருப்பனும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு குருவாயிருப்பனும் சத்தியம் கூறுறார். அப்பேற்பட்ட கிரந்தம் இது நாராயணியம். அப்படி துவத்பாதமேவ சரணம் சிஷவே சசம்ச. நம்மளுடைய நிவர்த்தி பண்ணணும்னா பகவானே உபாசிக்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு மார்க்கம் அப்படின்னு அந்த குழந்தைக்கு உபதேசம் பண்றா. ஆகர்ண்ய சோபி பவதர்ச்சர நிச்சிதாத்மா மாமி நிரேத்திய நகராத் கில பஞ்ச வருஷா சந்திருஷ்ட நாரத நிவேதித மந்திர மார்க்கஹ துவாமார ராத தபசா மது காணனாந்தே. அம்மாவுடைய வார்த்தை கேட்டு வெறும் பஞ்ச வருஷம் அஞ்சே அஞ்சு வயசான மாணி மாணி மாணியான அந்த துருவன் தன்னுடைய அப்பா மடியில ஏற அவகாசம் இல்லை அப்படிங்கிறதுனால பகவானை ஆராதிக்கிறதுக்கு வைராக்கியத்தோட போறாராம். வைராக்கிய மனசோட நகரத்தை விட்டார். சந்திருஷ்ட நாரத நிவேதித மந்திர மார்க்கம் அப்படி தனியா கிளம்புறார். நகரத்தை விட்டு காட்டுக்கு வந்தார். வழியில ஆற பார்க்கிறார். நாரத நிவேதித நாரத மகர்ஷியால உபதேசம் கைப்பற்றினார் மந்திர மார்க்கத்துல. இன்னொரு அவர் என்ன சொன்னார், துவாம் ஆரராத தபசா மது காணனாந்தே. மதுகானம் அப்படிங்கிற இடத்துல தபஸ் பண்ணி பகவானை நினைக்க தொடங்கினார் துருவன். தாத்தே விஷன்ன ஹிருதயே நகரீங்கதேன ஸ்ரீநாரதேன பரிசாந்த்வித சித்த விருத்தௌ பாலஸ்த்வதர்ப்பித மனாக்ரமவர்த்தேன நின்னே கடோர தபசா கில பஞ்சமாசான். வெறும் அஞ்சு வயசான குழந்தைய தன்னுடைய பிள்ளைய வனவாசத்துக்கு போகிறதுக்கு உண்டான காரணம் நான் ஆயிட்டேனே அப்படின்னு அப்பாவான ராஜா ரொம்ப துக்கம் அடையறா. அப்போ அங்க வந்து நாரத மகர்ஷி வரார். ஸ்ரீநாரதேன பரிசாந்த்வித சித்த விருத்தம். அப்ப நாரத மகர்ஷி அந்த பெரிய அரண்மனைக்கு போய் சமாதானம் பண்றாராம். பரிசாந்த்வித சமாதானம் பண்ற. இப்படி அவ அப்பாவை சமாதானம் பண்ற. இன்னொரு பக்கம் என்ன நடக்கிறது, பாலஸ்வதர்ப்பிதமனா கிரமவர்தேன. துருவன் வந்து பகவான்கிட்ட திருடமான மனசினால குருவோடைய உபதேசத்தினாலேயும் உக்ர தபஸ் பண்ணிட்டு வராராம். அஞ்சு மாதங்கள் போறது. முதல் மாதம் பழங்கள் போஜனம் பண்றார். ரெண்டாவது மாதம் பர்ணம் இலையை போஜனம் பண்றார். மூணாவது மாதம் ஜலத்தை மட்டும் போஜனம் பண்றார். நாலாவது வாயுவை மட்டும் எடுத்துக்கிறார். அஞ்சாவது மாதம் எதுவுமே போஜனம் பண்ணாம ஒத்த காலில் கடோர தபசா கடினமான தபச அனுஷ்டானம் பண்றாராம். அஞ்சு மாசம் பஞ்ச மாசான் அப்படின்னு பஞ்சாவது மாசம் அப்படி அனுஷ்டிக்கிறார். அப்ப என்னாச்சாம், தாவத் தபோபல நிருச்சுவசித்தே திகந்தே தேவார்த்திதஸ்வமுதயத் கருணார்த்ரசேதாஹ த்வத்ரூபசித்ரசனிலீனமதே புரஸ்தாத் ஆவிர்பூவித விபோ கருடாதிரூடஹ. அதுக்கப்புறம்
இந்த குழந்தையோடைய தாவ தபோபலம் இந்த துருவனுடைய தபோபலத்தினால பிரபஞ்சம் பூரா அந்த துருவனுடைய தபோபலத்தினால மூச்சு முட்டு தொடங்கிடுதா நிருச்சுவசிதே திகந்தே ரொம்ப மூச்சு முட்டுறலாம் அப்போ என்ன பண்ணா தேவாதிதஸ்வம் உதயத் அங்கே இருக்கிற இந்திராதி தேவன்மார் எல்லாரும் பெருமாள்கிட்ட போய் தங்களுடைய அந்த துக்கத்தை நிவர்த்தி பண்ணித்தாங்கோ என்று சொல்லவும் கருணாமூர்த்தியான பகவான் ஆர்திரச்சேதா கருணார்திரச்சேதா கருணாமூர்த்தியான பகவான் கருடாரூடனா பிரம்மானந்த சரஸ்ல லயித்து இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய ரூபம் துருவனோட முன்னால பிரத்யக்ஷமா தர்சனம் கொடுக்கிறார் பகவான் அப்பேற்பட்ட அந்த பகவானுடைய தர்சனத்தினால அத்புதானந்த ரசம் கூடின மனசோட பகவானுடைய ரூப சௌகுமாரியத்தை துதிக்க ஆசைப்படுறார் 5 வயசான துருவன் ரொம்ப ஆசை இருக்கு ஆனா வார்த்தை வரமாட்டேங்கிறது அதுக்கு ஏதோ ஞானம் இல்லை அதுக்கு உண்டான ஞானம் அப்படி அப்படியே நிற்கிறத என்னால் எதுவும் சொல்ல முடியாது அந்த பகவானுடைய அழகு பார்த்தா அப்படியே ஸ்துதிக்கதானே தோணும் வர்ணிக்கதானே தோணும் நம்மளுடைய மனசை மெய்மறந்து தானே போகும் இப்போ துருவன் வந்து அப்படியே சொல்லணும் சொல்லணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறத அப்படின்னு நிற்கிறத துருவனுக்கு போதஜானம் வர்த்தறதுக்கு வேண்டி அதிவாத்சல்யமான சப்த பிரம்மாத்மகமான அந்த பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்குனால அவனுடைய கபில கபோத்தன் கபோல தேசே அவனுடைய கவிழ் அப்படியே மந்தமா உள்ள தலோடி விடுறாராம் அப்ப என்ன வருது அந்த சங்குல எப்படி பால் வந்ததுன்னா தாயா தான் விட்டு அனுப்பியிருக்காங்க ஏன்னா என் குழந்தை பாவம் சாப்பிட்டுட்டு இல்லையே 5 மாசமா ஒழுங்கா அந்த குழந்தை பசிச்சுட்டு இருக்குமே அப்படிங்கிற ஞானப்பாலை தாயார் மகாலட்சுமி தாயார் தான் வச்சு அனுப்பியிருக்கார் அப்படி அந்த அந்த பால் ஞானப்பால் அந்த உதட்டில் படவும் ஞானம் ஏற்படுறது துருவ பகவானுக்கு த்வத்தர்ஷன பிரமத பார தரங்கிதம் தம் திருப்யாம் நிமக்னமிவ ரூபரசாயனே தேன் துஷ்டூஷமானமவகம்ய கபோல தேசே சம்ஸ்பிருஷ்டவான சிதரேண ததாதரேண அப்பேற்பட்ட அந்த பகவானுடைய தர்சனம் பார்த்து தனக்கு சம்ஸ்பிருஷ்டவான சிதரேண ததாதரேண தனக்கு அந்த போதோதயம் உண்டாகிறது போதஜானம் ஏற்படுறது பகவானுடைய அந்த கபோல தேசத்துல அப்படியே வருடி விட்டப்போ தாவத் விபோத விமலம் பிரணுவந்தமேனம் ஆபாஷதாஸ்வம் அவகம்ய ததீய பாவம் ராஜ்யம் சிரம் சமனுபூய பஜஸ்வபூய சர்வோத்தரம் த்ருவபதம் வினிவிருத்திஹீனம் பகவானுடைய அந்த ஸ்பர்ஷன மாத்திரத்தினாலே போதஜானத்தினால விமல சித்தனா தீர்ந்த குழந்தையான த்ருவன் பகவானே ஸ்துதி பண்றார் அழகான த்ருவஸ்துதி பாகவதத்துல விஸ்தாரமா எழுதியிருக்கார் இங்க த்ருவன் வந்து பகவானை ஸ்துதி பண்றார் மேலும் அதுக்கப்புறம் பகவான் ஆசீர்வாதம் பண்றாராம் ராஜ்யம் சிரம் சமனுபூய பஜஸ்வபூய 36000 வருஷம் ராஜ்யவரணம் நடத்தி புனராவர்த்தி ஹீனமான பரமபதமான த்ருவபதம் பிராப்தி உண்டாகும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றா ஏன்னா த்ருவபதத்துக்கு இன்னொரு ஆவர்த்தி இல்லை இன்னொரு சம்சாரம் இல்லை பரமபதம் த்ருவபதம் அது வந்து வினிவிருத்திஹீனம் உனக்கு பிராப்தி உண்டாகும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார் பகவான் இத்யூச்சுஷித்வை கதே நிருபநந்தனோசௌ ஆனந்திதாகில ஜனோ நகரீமுபேத ரேமே சிரம் பவதனுக்ரஹ பூர்ண காம தாத்தே கதே ச வனமாதிருத ராஜ்யபாரஹ பகவான் இப்படியெல்லாம் இத்யூச்சுஷித்வை கதே இப்படியெல்லாம் சொன்னதும் பகவான் மறைந்தார் அந்த ராஜகுமாரன் நகரத்துக்கு போனாராம்
எல்லாருக்கும் சந்தோஷத்தை ஆனந்திதா அகில ஜனோ எல்லா ஜனங்களுக்கும் ஆனந்தத்தை கொடுத்தார். அப்புறம் என்ன பண்ணார், நேமேச்சிரம் பவத் அனுகிரக பூர்ணகாம தாத்தே கதே சவனமாதிருத ராஜ்ய பார. தன்னுடைய அப்பா வந்து தபஸுக்கு, பிதா வந்து தபஸுக்கு போகிறார். அப்போ ராஜ்யத்தை பரிக்கிறார் பகவானான அந்த துருவன் குழந்தை. பகவானுடைய அனுகிரகத்தினால சர்வாபீஷ்டங்களும் சாதிச்சவனான பல காலங்கள் சந்தோஷமா வாழ்ந்து வந்தார். யக்ஷேன தேவநிஹதே புனருத்தனேஸ்மின் யக்ஷை சயுத்த நிரதோ விரதோ மனுத்யா சாந்தியா பிரசன்ன ஹிருதயா தனதாதுபேதாத் த்வத் பக்திமேவ சுத்ருத்தாம் அவருளோன் மகாத்மா. துருவனுடைய தம்பியான உத்தமன் ஒரு யக்ஷனால வதம் பண்ணப்படுறார். அப்ப கோபம் வந்துடுத்து யுத்தத்துக்கு கூப்பிடுறா துருவன். அப்போ பிதாவுடைய வார்த்தையினால யுத்தம் திருப்பி எடுக்கிறார், யுத்தம் பண்ண வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் எடுக்கிறார். இப்பேற்பட்ட அந்த துருவனுக்கு க்ஷமையை பார்த்து பிரசன்னமான யக்ஷன்மாரோட அதிபதியாக இருக்கக்கூடிய தனேஷனுமான வைஷ்ணவன் வரம் கேட்குறார். உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறார். அப்போ துருவன் சொல்கிறார், பகவான்கிட்ட திருடமான பக்தி, த்வத் பக்தி மேவ த்வது, நான் உங்ககிட்ட பக்தி உண்டாகணும் குருவாயிருப்பா, உங்ககிட்ட பக்தி திருடமான பக்தி உண்டாகணும், அது ஒண்ணுதான் வேணும் வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு துருவன் சொல்ற. அந்தே பவத் புருஷனீத விமானயாத மாத்ரா சமம் த்ருவபதே முதிதோயமாத்தே ஏவம் ஸ்வபிருத்ய ஜன பாலனலோல தீஸ்வம் வாதாலயாதிபனிருந்தி மமாமயோகான். துருவன் வந்து ராஜ்ய போகங்கள் அனுபவித்ததுக்கு அப்புறம் முடிவில் தன்னுடைய அம்மாவான சுனீதியை கூட்டிகிட்டு பகவத் புருஷன்மாரான நந்த சுனந்தன்மாரால கொண்டு வந்த விமானத்தில் ஏறி உட்கார்ந்தார். த்ருவபதம் அடைந்தார். சந்துஷ்டனா நட்சத்திர ரூபமாக வசிக்கிறார். இப்படி ஏவம் ஸ்வபிருத்யஜன பாலனலோலதீஸ்வம் வாதாலயாதிப, இப்படி பகவானுடைய விஷயத்தில், பகவான் பக்தாளோட விஷயத்தில் எவ்வளோ காருண்யமூர்த்தியாக இருக்கார். அப்பேற்பட்ட வாதாலயாதிபா குருவாயிருப்பா, என்னுடைய நிருந்திரோகமயோகான், என்னுடைய வியாதியை போக்கி என்னை காப்பாற்றணும் அப்படின்னு த்ருவ சரிதத்தை சமர்ப்பிக்கிறார் குருவாயிருப்பன்ட்ட. நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே.